நாலு ஜாத்திர வந்து இல்ல எங்க போயிருப்பாங்க வைக்கிறாங்களா அப்படி இருந்தாலும் மானாக பிறந்தால் அறிவு இருக்க வேண்டுமா, ஒரு பெண்ணாக பிறந்தால் புத்தி இருக்க வேண்டுமா? 50 ரூபாய் குத்தி விட்டாலும் ஒரு அடி ஆட்டாது, அப்படிலாம் ஆட மாட்டேன். அந்த நெக்காலும் ஒன்னும் செய்ய வைக்காது. அவளாம் ஏய் வச்சாச்சு ஏஞ்சி நின்றுமா, அப்படியே அப்படியே ஏஞ்சி நிப்பான், பொத்துனு விழுந்துருவான், எடுத்துருவான். அடக்கம் 1000 பொன் விட்டுட்டாங்க, எங்கேயாவது கொத்த ஈட்டு போடுவது காவை கத்துட்டு அடக்கம் 1000 பொன் பொண்ணு அச்சம் மதம் நாணம் பயிர்பாகிய 4 குணங்களை கட்டி இருந்தவள் தான் ஒரு பெண்ணாக பிறப்பாளாம். ஆமா சரியா, பண்ணா பறந்தல்ல சுத்தி இருக்கணுமா இருக்க கூடாதா? ஒரு பெண்ணாக பிறந்தாயே சபைக்கு வந்தாயே, தகுந்த மரியாதை உரைக்க வேண்டுமா உரைக்க வேண்டாமா? வணக்கம்மா, நல்லா இருக்கியா? கடைஞ்சு விட்டு வந்துடுவேன், வச்சு கூடாது கல்ல புடிச்சு காரியாம புடிச்சு கீச்சு கீழே வச்சு கூட பத்தாது பயிர வச்சு போடணும். இந்த சக்காலத்து ஒன்னு சொல்லி மரியாதையா பேசி மரியாதையா வாங்க, அவரு நாட்டூர பேசுற நாயமா. மரியாதையா சொல்ற, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி இந்த குந்தியா மாட்டி கொண்டாடி கத்தாமல் சூத்துல கொத்தோடு கொத்திட்டு வந்துட்டான். ஒரு வார்த்தை சொன்னா மணியாரு, கோயில் அடிச்சனும் தர கட்டி நல்லா பண்ணலாம்.
உத்தபத்தி ஊர் மேல போனாலும் உனக்கு ஒரு மணி கார பழங்குறி செம்மியில தேர் மேல வரத்துனாங்களா? அது எந்த மாதிரி நாத்தனா உனக்கு கந்த மரத்தை சாத்தனா பெரியவர்களை பார்த்து தவறா பேசாத. யாரு கேளு? ஆமா, அழவா இருக்கிறது. அழவை தூக்கிட்டு அழகு தண்ணி போகணும். அழகு அடுத்த சக்காலத்தை இவன் ஒண்ணு கூட போற நேரத்துல இவன் வந்துருவான். இவன் போற நேரத்துல இவன் வந்துருவான். அங்க வந்து என்ன பண்றாங்க? ரெண்டு நோக்கி செய்வன் தான் பண்றான். அவன் ஏன் சேர்ந்து பாக்குறான்? ஏந்திரிக்க முடியல. அதுக்கு அடிமா ஆர்ப்பாட்டம் பண்ற அந்த ஊர்ல அனைத்து போகட்டும். வாங்கம்மா, பிறந்த அந்த வணக்கம். நல்லா இருக்கிறல்ல? சைலன்ட். என்ன ஒரு புண்ணிய சேர்த்தூர் புண்ணிய சேர்த்தாம எதற்காக நாடகம்? எங்க அம்மா காசி அம்மா. ஆமா, சிவராஸ் ஐயா இருக்கிறாரு. ஆயா, இந்த பொய்யான உலகத்தை விட்டு மெய்யான உலகம் சேர்ந்தபடியா தாரோக தாரோக தாருக சாமி தாயத்தம் என்று சொல்லும்படியா நாங்காம் பதிவு முத்தி மோச்சம் சேர வேண்டும் என்று அவர் பெற்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர், அங்கும் பங்காளி அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஓரிரு வண்ணம். இது என்ன கூத்து? மோச்ச விளக்கு. மோச்ச விளக்கு. மோச்ச விளக்கு என்ற நாடகத்தை நம்மளை அனைவர்களும் நாடக கலைஞர்களை வரவழைத்து ஒரு நாடகம் நடத்துறாங்க. மறந்த மாமேத அம்மா ஆகிய காசியம்மாள் அண்ணவர்களை பிற்பாதத்துக்கோ அண்ணவர் குடும்பத்தாருக்கோ அமர்ந்திருக்கும்படியான நாட்டாமதாரர்கள் அனைவருடைய பிற்பாதந்த கமலத்திற்கும் உமக்கும் நாடக பேராசான் அறிஞர்கள் அனைவருடைய பிற்பாதந்த கமலத்திற்கும் அரியன் சிறுவன் சிறந்த அந்த வழக்கம். நான்கு வேதம், ஆறு சாத்திரம், 65 கல்விக்கான, 96 தத்துவம், 18 புராணம். கல்விக்கான, புரிவிக்கான, மனைவிக்கான என்று சொல்லக்கூடிய கல்வி என்ற காவியத்தை கழகமாக கற்றுடன் கணவன் சபைக்கு முன்பதாகவே பாரு அந்தனே. நீ யாரம்மா? தமிழ் நாட்டுக்கு இளவரசி? திருமணம் ஆனதா ஆகலையா? ஏதாவது விளக்கம் சொன்னா தெரியும்.